அனைவருக்கும் வணக்கம். நவீன தமிழாசிரியர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் மோகன் பாபு. மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் புத்தகத்தில் நாம் இப்பொழுது பார்க்க போகின்ற பாடம் இயல் 2. அதில் இருக்கக்கூடிய பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய திரு ஐயப்ப மாதவன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை. அதாவது இந்த பாட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மழைக்காலத்தை பற்றின ஒரு பாட்டு. அதாவது இந்த மழைக்காலத்தை பற்றிய ரசனை, அதனை பற்றிய அந்த வர்ணனை, அதனை பற்றி குறிப்பிடுவது தான் இந்த பாடல். பொதுவாக மழை பெய்யும் பொழுது அந்த மழையை ரசிக்காதவங்களும் இருக்க முடியாது. அந்த மழை இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அதை வர்ணித்து சொல்லாதவங்களும் யாரும் இருக்க முடியாது. அதாவது அந்த மழை துளியை ரசிக்க, அதாவது அந்த மழை துளியை வந்து அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சரி, நாம் இப்பொழுது பாடத்திற்கு செல்வோம். ஒரு செய்யுள் பகுதியையோ அல்லது கவிதை பகுதியையோ நாம் பார்க்கின்ற பொழுது முதலில் அதன் ஆசிரியரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிற இந்த கவிதை பகுதியை எழுதியிருக்கக்கூடியவர் திரு ஐயப்ப மாதவன் அவர்கள். ஏன்னா ஆசிரியர் குறிப்பை நம்ம நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவருடைய புலமை திறம் நமக்கு தெரிய வரும். அந்த புலமை திறம் தெரிஞ்சால் மட்டுமே அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடலை நம்மால் முழுவதுமாக உணர முடியும். சரியா? இந்த கவிதையை எழுதியவர் திரு ஐயப்ப மாதவன். இவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டரசன் கோட்டை என்ற பகுதியைச் சேர்ந்தவர். மட்டும் இல்லாமல் இவர் பாருங்க, இதழியல் துறை, திரைத்துறை ஆகிய இரண்டு துறைகளிலும் ஈடுபட்டவர். அதாவது கவிதை பணி அல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இன்று என்ற கவிதை குறும்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார். கவிதை குறும்படம், அதனுடைய பேர் என்ன? இன்று. இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதை நூல்கள் மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி, இதெல்லாம் வந்து இவர் எழுதியிருக்கக்கூடிய பிற கவிதை நூல். இன்னும் ஒரு சில கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, 1988ஆம் ஆண்டு தீயின் பிணம் அப்படிங்கிற தலைப்புல ஹைக்யூ கவிதை, ஹைக்யூ கவிதை தெரியுமில்ல, ரொம்ப சின்ன ஒரு கவிதையா இருக்கும். அந்த ஹைக்யூ கவிதையில முதல் தொகுப்பு வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலின் பெயர் தீயின் பிணம். அடுத்ததா சாலிட்டரி அப்படிங்கிற ஒரு குறும்படத்தையும் இவர் வெளியிட்டிருக்கிறார், அதாவது இயக்கி வெளியிட்டிருக்கார். இப்பொழுது பாடலை பார்ப்பதற்கு முன்பு அதில் இருக்கக்கூடிய இந்த நுழையும் முன் என்ற பகுதியை பார்க்கலாம். அதை கவனிங்க. மாறுபட்ட இரண்டு இணைகின்ற பொழுது புது அழகு புலப்படுகிறது. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு, கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு, மழையினூடே வெயில் வரும் வேலை, இந்த காட்டுகிற அழகுகள் பார்க்க திகட்டாதவை. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள், சொட்டும் நீர்த்துளிகளும், வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மலைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. அதாவது பாருங்க, எந்த அளவுக்கு எவ்வளோ இதாக அந்த அழகை, அந்த மலை, அதாவது அந்த மலை வரக்கூடிய அழகையும், அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளையும் ரொம்ப அழகா இந்த செயல் பகுதியில வர்ணிச்சு சொல்லியிருக்கிறாரு திரு ஐயப்ப மாதவன் அவர்கள். சரி, இப்ப இந்த பாடலுக்கு போலாம். கவனிங்க. இப்பொழுது முதலில் அந்த பாடலை வந்து படிக்கிறேன், அதை கேளுங்க. மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, அலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள், வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன, மலை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர், இன்னும் நான் வீட்டுச் சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மலையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன், கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது, போன மலை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்துக் கொண்டு அலைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. இந்த கோடை காலத்துல இந்த மழை வரும் பார்த்திருக்கீங்கல்ல, அந்த காட்சியை நல்லா உங்க மனக்கண் முன்னால உருவகிச்சு பாருங்க. அந்த மழை வரத்துக்கு முன்னால அந்த மேகங்கள், கருமேகங்கள்லாம் சூழும். இந்த மேகங்கள் சூழ்ந்து அது மேலே அந்த குளிர்ந்த காற்று பட்டு அது மழையாக பொழியும்.
அது உங்களுக்கே தெரியும், படிச்சிருப்பீங்க. அந்த மலை வந்ததுக்கு அப்புறம், அந்த மலை நின்றதுக்கு அப்புறம், அந்த சூரியனுடைய ஒளி, அதாவது அந்த மேகங்களை, அந்த கருமேகங்களை விலக்கி கொண்டு அந்த சூரியன் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் நம்ம இதுல வர்ணிச்சிருக்கிறாங்க. இதுல பாருங்க, மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். அதாவது அந்த கருமேகங்கள் மூலியமா அந்த மலை வந்து கீழே பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் இருட்டா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த சூரியன் வந்து அந்த இடத்துல திடீரென்று வருகின்றது. அப்படி திடீர்னு வரும் பொழுது அந்த இருள், காரிருள் என்ன ஆயிருது, அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுகின்றது. அந்த இருள் விலகினது, அந்த இருள் விலகின பின்பு அங்க இருக்கக்கூடிய அந்த நகரம் பாருங்க, பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இந்த பல வண்ணங்களில் வந்து எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த வாஸ்து கலர் அப்படின்ட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து எதேதோ கலர்லாம் அடிச்சு வைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, எல்லாருமே வீட்டுக்கு அந்த வெள்ளை சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. அதாவது அந்த கிளிஞ்சல்களை எடுத்து கொண்டு போய் ஒரு பாத்திரத்துல போட்டு அதில் சுடுதண்ணி ஊற்றி அது மூலியமா அந்த சுண்ணாம்புக்கு, அந்த சுண்ணாம்பு வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து அந்த வீட்டுக்கு வந்து வெள்ளை அடிப்பாங்க. அந்த வெள்ளை அடிச்சதுக்கு அப்புறம், அதாவது அந்த காலத்துல அந்த மாதிரிதான் இருந்திருக்கு, அந்த சூரியனுடைய கதிர்கள், அந்த கருமேகங்கள் விலக்கி கொள்ளப்பட்ட பின்பு அந்த சூரியனுடைய கதிர்கள் நகரத்தின் மேல படும் பொழுது அந்த நகரமே எப்படி இருந்துச்சா, பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல அந்த நகரமே ஜொலித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக, இந்த நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். அந்த வரி பாருங்க, அதாவது நீங்க அறிவியல்ல படிச்சிருப்பீங்க அந்த நீர் சுழற்சி அப்படிங்கிறது. அதாவது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறு, குளம், ஏரி, குட்டை, கடல் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து அந்த சூரியன் என்ன பண்ணுதான், அந்த நீரை உறிஞ்சிக்குது. உறிஞ்சிக்குதுன்னா அதாவது அதனுடைய வெப்பத்தினால அந்த நீர் வந்து ஆவியாகுது. ஆவியாகி அப்படியே மேலே போய் அது மேகமா மாறுது. அது மேகமா மாறினதுக்கு அப்புறம் அது மேலே குளிர்ந்த காற்றுப்பட்டு அது மழையா மறுபடியும் பூமிக்கே வருது. இதை வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த நீர் சுழற்சி அப்படிங்கிற தலைப்புல நீங்க அறிவியல்ல நீங்க அதை படிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் பாருங்க, இந்த கடற்கரை, இந்த மீனவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மீனவர்கள் கடலுக்குள்ள மீன் பிடிக்க செல்லும் பொழுது அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சுழல் மாதிரி எங்களுக்கு ஏற்படும், அந்த சுழல் வந்து சுழல் ஏற்பட்டு கீழே இருக்க அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாம் அப்படியே வானை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல அந்த கடல்ல அந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த நீரை அந்த சூரியன் என்ன பண்ணுதான், அப்படியே உறிந்து கொள்கின்றது, உதடுகள் குவித்து உறிந்து கொள்கின்றது. இது இதன் மூலியமா உரியதான், அதனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் மூலியமா அந்த சூரியன் அதனை உறிந்து கொள்கின்றது. இந்த கவிதை ஆசிரியர் வந்து அவர் அந்த மலையை ரசித்து அவரே நம்மிடம் சொல்வது போல இந்த கவிதையை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. இதுல பாருங்க, இந்த சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. அதாவது நல்ல மழை பெஞ்சு அப்படியே ஃபுல்லா அந்த வீடுகள் மேல எல்லாம் அந்த தண்ணி இப்படி தார தரையா ஊத்திருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்சி அந்த சூரியனுடைய வருகைக்கு அப்புறம், அதனுடைய அந்த சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் வந்து அந்த சுவர்கள் மேல படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் வழிந்த அந்த தாரைகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சிருதான். அதை பார்க்கும் பொழுது இவருக்கு ரொம்ப ஒரு விதமான ஒரு வருத்தம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத பாருங்க, இன்னும் எவ்வளவு வர்ணிக்கிறாங்கன்னு, அந்த கட்டடத்து மேல அந்த நீர்கள் வந்து அப்படி முத்து முத்தா அந்த தாரைகள் சொன்னமுல்ல, அந்த முத்து முத்தா இருக்கக்கூடிய அந்த நீர் தாரைகள் அது வந்து அந்த சுவருக்கு ஒரு அழகு சேர்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த சூரியனுடைய கதிர்களால அந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமா அது மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன வேதனைப்படுகின்றார். அடுத்த வரி பாருங்க, தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். இந்த வரியை பார்க்கும் பொழுது இந்த நம்ம இந்த கோயில்ல ஆடு வெட்டுவாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, வந்து கோழி வெட்டுவாங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனுடைய தலையில அந்த தண்ணியை தெளிப்பாங்க. தண்ணியை தெளிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், தலையை நல்லா ஒரு உதறு உதறும், உதறி அது மேலே இருக்கக்கூடிய அந்த நீரை அது வெளியேற்றும். நம்ம என்ன நினச்சிக்குவோம், சரி சாமி நமக்கு உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டிடுவோம். அந்த மாதிரி இது இப்போ நம்மளாக இருந்தாலுமே நம்ம மேலே தலையில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை வெளியே எடுத்துடுறோம், தலையை வந்து நல்லா இந்த கையை விட்டு நல்லா கோதி எடுப்போம். அதுபோல் அந்த மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மரங்கள் வந்து
அந்த மழை பெய்யும் பொழுது அந்த அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் மேல அந்த நீர்கள் வந்து அப்படியே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அந்த பனித்தேவலைகள் மாதிரி அப்படியே தேங்கி இருக்கும். நம்ம சின்ன பசங்க விளையாடும்போது என்ன பண்ணுவோம், யாராவது பக்கத்துல இந்த மழை விட்டதுக்கு அப்புறம் மரத்தின் அடியில் நிற்கும் பொழுது பிடிச்ச அந்த கிளையை ஒரு வேகமா ஒரு ஆட்டு ஆட்டிட்டு வந்துடுவோம். ஆட்டிட்டு வரும்போது அது மறுபடியும் மழை வர மாதிரி வந்து கீழே அடியில் நிற்கிறவங்க ஃபுல்லாக நிலைஞ்சிருவாங்க. இதில் நமக்கு ஒரு சந்தோஷம். அதுபோல் அந்த மரங்கள் என்ன பண்ணுதான், அந்த அடிக்கக்கூடிய காற்றில் அந்த காற்று அடித்தா அந்த இலைகள்லாம் அசையும் தானே, அசைகிற அந்த அசையக்கூடிய காட்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை எல்லாம் அந்த காற்றின் மூலியமா அந்த மரம் தன்னைத்தானே வந்து துடைத்து கொள்கின்றது அப்படின்னு சொல்லி அதை வர்ணிச்சிருக்கிறாங்க. வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. இதை நல்லா கவனிங்க. இந்த தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த அந்த மழையால அந்த மழையில நினைஞ்சிட்டு இப்போ நம்மளா இருந்தா வீட்டுக்குள்ள இருந்துக்குவோம், ஆனால் பறவைகள் அதுக்கு எங்க வீடு இருக்குது, அது எங்கேயா மரக்கிளையில தான் அமர்ந்திருக்கும். அந்த மழையினால அது ஃபுல்லா உடல் ஃபுல்லா நினைஞ்சிருக்கும். அந்த குளிரினால அது வாடி அப்படியே நடுங்கி போய் அப்படியே அந்த மரத்துல உட்கார்ந்துருக்கு. இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த மழை விட்டதும் அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுங்களுக்கு அந்த சூரிய ஒளிக்கதிர்களால ஒரு கதகதப்பான ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வு ஏற்பட்டு அதனால உற்சாகம் அதிகமாயிருது. உற்சாகம் அதிகமாகி அதுங்க வந்து ரொம்ப ஆரவாரமா ஒளி எழுப்ப தொடங்குது. அது எதுக்காக, அது மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பறவைகளால பறக்க முடியாது, பறந்து சென்று இறை தேட முடியாது. அந்த மழை விட்ட பின்பு அது நம்ம மறுபடியும் இறை தேட போகலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அதுங்க வந்து அந்த பறவைகள் வந்து ஒளி எழுப்ப ஆரம்பிக்கின்றது. அடுத்த வரி பாருங்க, இந்த மலை கனவிலிருந்து விடுபடுகின்றது இவ்வூர். அதாவது இந்த சிறபுஞ்சி மவுசின்றம் இந்த மாதிரியான பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதிகளில் எப்பொழுதும் மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. ஆனால் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்து அதிக மரங்கள் கிடையாது, அதனால மழை பொழிவும் நம்ம பக்கத்துக்கு குறைஞ்சிருச்சு. அதனால நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு கனவு மாதிரி தான். ஸோ அந்த மழை விட்டதும் அந்த கனவு களைஞ்ச மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நினைக்கிறாங்களாம். அதனாலதான் மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர் அப்படிங்கிற வரியில் அதை சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வரி பாருங்க, இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருந்தேன். சாதாரணமா இந்த புலவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வசதி படைத்தவர்களா இருக்க மாட்டாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்துருப்பீங்க, புலவர்கள் வந்து அரசர்கள்கிட்ட போய் பாட்டு பாடி அவங்களை புகழ்ந்தோ இல்லை அவங்களுடைய ஆட்சியை புகழ்ந்தோ பாட்டு பாடி பரிசில் பெற்று வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துருப்போம். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கவிஞர் என்ன நினைக்கிறாரு, அவங்க வீட்டு சுவரில் இறங்கி அந்த மலையை, அதை வீட்டு சுவரில் ஃபுல்லாக செங்குத்தாக இறங்கி இருக்கக்கூடிய அந்த மலையை அவருடைய இதயத்தில் வழிய விட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த திருவிளையாடல் படத்தில் பார்த்துருக்கீங்கள, அந்த தருமி சிவன் பேசக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய காட்சி வரும்ல, அதில் ஒரு வரி வரும் பாருங்க, சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது புலவர்கள் பெரும்பாலும் ஏழ்மை நிலையிலேயே இருக்காங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஒரு எடுத்துக்காட்டு வார்த்தை தான் அது. அந்த அடிப்படையில் இவர் வந்து அந்த மழை பெய்யும் பொழுது அவருடைய வீட்டுக்குள்ளே வந்து செங்குத்தா மழை தண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு, அந்த வீட்டை கூட அவர் சரி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த எண்ணம் வராமல் அது எந்த அளவுக்கு அதை வந்து ரசிச்சிருக்கிறாரு பாருங்க. மழை நீர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு அது வந்து அவருடைய இதயத்துக்குள்ளேயே அந்த மழை நீர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்க மாதிரி அவர் அதனை வந்து ரசிக்கிறார், அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அதை. அடுத்தது பாருங்க, கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக மழை பொழியும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஓட்டு வீடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் பக்கத்தில் நின்றுட்டு கையில் இது பண்ணி தட்டி 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 விளையாடுவோம். அந்த மாதிரி விளையாடும் பொழுது அது நமக்கு ஒரு அதில் ஒரு விதமான ஒரு சந்தோஷம். அது என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி வந்து விளையாடும் பொழுது அந்த விழக்கூடிய அந்த மழை துளிகளை கையில் தாங்கும் பொழுது அது அப்படியே உடம்புக்குள்ளே பரவி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் ஒரு இசையமைத்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய உடலுக்குள்ள ஒரு இசையமைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த வரி பாருங்க, போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். அதாவது
அப்பொழுது பெய்து கொண்டிருந்த மழையானது நின்றுவிட்டது. நன்கு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அனைத்து திசைகளிலும் பரவிவிட்டது. ஆனா இருந்தாலும் கவிஞர் என்ன ஆசைப்படுறாரு, அந்த மழையானது மறுபடியும் வராதா? இப்போ எல்லாருக்குமே அது சாதாரண ஒரு இயல்பு தானே, அதாவது மழையில நிலையிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மழை பெய்யும் பொழுது அதாவது என்னடாது இந்த மழை வந்துருச்சே வெளியே எங்கேயும் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேலைகள் பாதிக்குதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த மழையை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இவர் வந்து அந்த மழையானது அது மறுபடியும் வருமா என்று அதனை பார்த்து கொண்டிருக்கின்றார். அது எப்படி பார்க்குறாராம், அப்படியே போயிட்டு இந்த வானத்தில் மேகங்கள் இருக்குது இல்ல, அந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே எல்லாம் ஒன்று கூடும் பொழுது இப்பொழுது மழை வருமா இப்போ மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஆவலோட அந்த மேகங்களையே விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருக்காராம், இன்னைக்கு அது மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடைசி வரி பாருங்க, பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டது. அதாவது அந்த மழையை அந்த மழை வருமா மழை வருமா என்று மேகங்களை விரித்து விரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த கோடைக்காலமே அந்த மழைக்காலம் முடிந்து கோடைக்காலம் வந்து விட்டது. அந்த கோடைக்காலத்தில் மழை எதிர்பார்க்க முடியாது, வெயில் சுட்டரிக்கக்கூடிய காலம் அது. ஆனால் இந்த நிலை இப்படியே இருக்க போவது கிடையாது, மீண்டும் இந்த வசந்த காலம் மழைக்காலம் மீண்டும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரி எதையுமே நின்று ரசிக்காமையே நம்ம அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அது எல்லாம் விட்டுட்டு இந்த கவிஞர் போல நாமும் இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது மலையை ரசித்து நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாரு. சரியா, இந்த பாடலை பாருங்க. இந்த பாடலில் வந்து கண்ணே நமக்கு வந்து தேர்வுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாட புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதில் வரும், இரண்டு மதிப்பெண் வினா. நகரம் பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை வைரமாகிறது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி புத்தகத்தில் இருக்கு. அது அந்த எப்போ இந்த மாதிரி இருக்கும், அதாவது அந்த சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் அந்த பூமிக்கு வரும் பொழுது கருமேகங்களை விலக்கி கொண்டு பூமிக்கு வரும் பொழுது அந்த மழை நீர் வந்து அந்த வீடுகள் எல்லாம் பட்டிருக்கோம்ல, அது எல்லாம் காஞ்சிருச்சுன்னா அப்ப இந்த நகரம் நமக்கு பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை வைரம் போல ஜொலிக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான விளக்கத்தை சொன்னோம். இந்த கேள்வி வந்து நமக்கு பாட புத்தகத்துல பின்னால் இருக்கக்கூடிய இந்த வினா. சரியா, இந்த செயலை படிக்கும் பொழுது நமக்கு பொதுவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது பறவைகள் பறக்கக்கூடியது பறவையினுடைய சப்தங்கள் அடுத்த மலை இயற்கை காட்சிகள் இதெல்லாத்தையுமே ரசிக்கணும். நம்ம ஐயப்ப மாதனுடைய கவிதைகள் மூலமா இத்தகைய ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு மாணவர்களுடைய மனசிலையும் விதைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த தலைப்புல இந்த பாடல் பகுதியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்கள் வெளியிட இருக்கிறோம், அதற்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி.